ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இது குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்னைக்கு அவசர ஆலோசனையை நடத்துறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டை தலிபான்கள் மிக வேகமா கைப்பற்றி இருக்கிறாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா காபூல்ல உள்ள அதிபர் மாளிகையையும் கைப்பற்றினாங்க. அங்கு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில விமான நிலையங்களை தலிபான்கள் நெருங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்ததுனால வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல மக்கள் ஆயிரக்கணக்கானோர் விமான நிலையங்கள்ல தஞ்சம் புகுந்திருக்காங்க. மற்ற நாடுகளும் தங்கள் நாட்டு மக்கள் தூதரக அதிகாரிகளை தனி விமானம் மூலமா கூட்டிட்டு போறாங்க. இந்த நிலைமையில ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து இன்றைய தினம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர ஆலோசனை நடத்துறதா செய்திகள் வெளியாயிருக்கு. எஸ்டோனியா, நார்வே ஆகிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று ஐநா இந்த கூட்டத்தை நடத்துது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரேஸ் கவுன்சில் உறுப்பினர்களுக்கு ஆப்கானிஸ்தானின் நிலையை குறித்து சொல்வார்னு எதிர்பார்க்கப்படுது. ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் உடனடியா தாக்குதலை நிறுத்துமாறும் உள்நாட்டு போரை தடுக்க பேச்சுவார்த்தை நடத்துமாறும் கடந்த வெள்ளிக்கிழமை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தி இருந்தது இந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்த விஷயம். மக்கள் உயிருக்கு பயந்து விமான நிலையங்களை தஞ்சமடைஞ்சிருக்கிற விவகாரம் பார்ப்போரை பதற வைக்கும் காட்சிகளா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.